மூன்று தத்துவங்கள், சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவங்கள், இவை மூன்றையும் உலகத்திற்கு பரப்பியவர் கபிலன். அதனால திரிபதா இத்தனைக்கும் கபிலருக்கு சாங்கிய மதம், விசிஷ்டாத்வைத மதம், ஆனால் அது இருக்கு. ஆனால் சாங்கிய மதத்தை சொன்ன கபிலருடைய விருத்தாந்தத்தை மாதிரி நீங்க சொல்றது, அது ஏன் அப்படி சொன்னா கபிலருடைய அவதாரம் என்னன்னா சாக்ஷாத் பகவானே கபிலனாக அவதரித்தார். பகவான் அவரே வியாசரா அவதரித்தார். இப்படி பல அவதாரங்கள் வால்மீகி பகவான் சொல்றார், பகவானுடைய அம்சமாக பகவானே சாட்சாத அவதரிப்பது அது ஒரு விதம், அவருடைய சக்தியை பிரவேசித்து அவதாரம் பண்ணி இருக்கிறது அது ஒரு இது. இப்படி மொத்தம் எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால திரிபதா அப்படின்னு சொன்னார். அதுபோல திரதசா தக்ஷகான்னு அடுத்த பதம், அதாவது 1039 திருநாமம் அத்தியக்ஷா அப்படின்னு சொன்னா தலைவர் தலைவனாக இருக்கும்னு அர்த்தம். அத்தியக்ஷா திருதசா தக்ஷா அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்றார், சயவ பிரம்மாதேகே பிரளய ஆபத்தகத்வாத்து திரதசா தக்ஷா அப்படின்னு பட்டர் வியாக்கியானம் பண்றார். அப்படின்னா பழைய காலத்தில் தேவர்களை காப்பாற்றினவர் திரசாத்யக்ஷா. த்ரீ தச, த்ரீனா மூணு, தசன்னா பத்து, பத்து இன்ட்டு மூணு 30, இதில் 30 தேவர்கள்னு சொல்றது. ஆனால் இங்கே வியாக்கியானத்தில் பிரம்மாதேகன்னு சொன்னேன். அப்போ பிரம்மாதேகன் கூட 33 தேவதைகள் ஆகும். அதுதான் 33 அமரருக்கு முன்னு அங்க ஆண்டாள் சொன்னான். இங்க 30 சொல்றது திருசா திருஷ்ணா, 30 சொல்றது ஏன் அப்படின்னு சொன்னா பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவளை விட்டு மீதி எல்லாம் சொல்றது, பிரம்மா விட்டு சிவன் இவர்களை விட்டு 12 ஆதித்தர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள். அக்னி அக்னி அஸ்வினி தேவர்கள் இவர், அதனால 33 பேர் அது. ஆக இப்படி இப்படியும் 33 கணக்கு வருது. அதாவது பிரம்மா விஷ்ணு, பிரம்மா ருத்ரன் இவர்களை விட்டு இவர்களை வச்சிருந்தாங்க அது 33. இதுல பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களை வச்சிருந்த ஆதித்யர்கள் அந்த கணக்கில் போனா 33 பேரா இருக்கு. ருத்ரர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் சிவன், அத மாதிரி அதான் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் இந்திரன், பிரம்மா தனி, எல்லாருக்கும் அதிபதியா இருக்கிறவன் விஷ்ணு. இந்த 33 தேவர்களுக்கும் அதிபதி அதாவது அதிபதியா இருக்கிறவன் பழைய காலத்துல இவரையெல்லாம் நண்பனாக இருந்து காப்பாற்றினார். சகத்வாத்து பிளையா பிளையாய பிளைய ஆபத்து சகத்வாத்து பிளைய காலத்துல நண்பனாக இருந்து கொண்டு இவர்களை காப்பாற்றினார். அதனால இவர் திரசாத்யக்ஷா அப்படின்னு சொல்லப்படும். இது நிருத்தத்துல சகாஷ்யாத்து திரசாத்யக்ஷா பிரம்மாதேகே பிரளயாபதி நிருத்தன்றதும், நிருத்தம்னா என்ன அப்படின்னா இந்த பொருள் இந்த அந்த பொருளுக்கு உண்டான சப்தம் இருக்க அந்த சப்தம் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த இந்த பொருள் இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது நிருத்தம். வியாக்கரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா எந்தெந்த எழுத்துக்கள் மூலியமாக இவைகள்லாம் வந்தது, எந்த எழுத்தோடு சேர்ந்தா இந்த பதம் வரும், இந்த பதத்துக்கு அந்த வஸ்து இருக்கா இல்லையான்னு இருக்கிறது அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும், அவ்வளவுதான் வியாக்கரணத்தின் வேலை.
இந்த பாதத்துல இருந்து இது வருது, இந்த பதில இது சேர்ந்தா இந்த பொருள், அந்த பொருள் இருக்கா இல்லையா அதை பத்தி கிடையாது. ஆனா நிமித்தம்னா என்ன அப்படின்னா, இந்த பொருள்னா இந்த சப்தத்துல இருந்து வந்தது, இப்படிப்பட்ட தன்மை உடையது, அதுதான் நிருக்தம். ஆக வியாகரணக்காரால் நிருக்தத்தை ஒத்துக்க மாட்டார், நிருக்தக்காரால் வியாகரணத்தை ஒத்துக்க மாட்டார். இப்படி அது ஒரு, அது ஒரு சாஸ்திரம். அது அடுத்ததாக 1946 திருநாமம் அக்ரலக்ன மகி மகி மண்டல தவசா மகாஷ்மிகா ஏகஸ்மிங்கோ வராஹஸ்வம். தம்ப்ரோ கிரிவிநியஸ்த மசேஷம் ஏதத் பூமண்டலம் நாத விபாவ்யதே தே விவாகத பத்மவனம் விலக்னம் சரோயினி பத்ரம் இவோட பங்கம். இப்படி ராமாயணத்திலேயும் விஷ்ணு புராணத்திலேயும் ஸ்லோகத்தை எடுத்திருக்க. அக்ர லக்ன மகி மண்டல தம்சா மகாஷ்மிகா, அதாவது கோல வராகம் ஒன்றாய் விலக்கோ கிடை கொண்ட என்றாய் அப்படின்னு பாசுரம். அதுல பெருமாள் தன்னுடைய பல்லுனால பூமிய பலந்து அங்கிருந்து பூமியோட கூட பிராட்சியும் உத்தரணம் பண்ணார் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த எந்திரமாளுடைய சிங்கம் இருக்கு, அந்த சிங்கம்னா பல்லு, அதான் தந்தம். அது ஏக சிங்கமா ரெண்டா அப்படின்றது, அது ஏக சிங்கம் தான் பிரசித்தம். அதுல விரைச்சே அந்த பூமி தூங்கி வரைச்சே அது வந்து ஒரு தாமர புஷ்பம் வரா மாதிரியோ, இல்ல ஒரு பூமிய பூமி உருண்டையே அந்த இதுல பலபலான்னு ஏக சோழ இருக்கக்கூடியதாக காட்சி அளித்துதான் அது. இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல இதெல்லாம் முடிஞ்ச உடனே பிரம்ம ராமன் ஸ்தோத்திரம் பண்ற அந்த இடத்துல ஏகசிங்கோ வராஹஸ்வம் அப்படின்னு சொல்ற. நீதான் சங்கர நாராயணன், நீதான் சங்கரத்துக்கு கதாதாரி, நீயே இந்த ஒற்றக்கூடிய வராகமும். இதுக்கு முன்னாடி முன்காலத்துல மது கேடுபாடுனா நீ தான் சமஹாரம் பண்ணுற. வருங்காலத்துல பின்னாடி இப்ப வரப்போற காலத்துல கம்சன் சிவாயில்னா நீ தான் வெல்ல போற அப்படின்னு தான் சொல்ற. விஷ்ணு புராணத்துல தம்சோகிரவிநியஸ்தம் அசேஷம் ஏதது பூமண்டலம் நாத விபாகியதே தே, பெரிய பொருட்கள் அதாவது கோர பொருட்கள் சொல்வார். அது யானைக்கு தந்தம் போல இருந்தான், அதன் நுனி அதன் அதன் நுனியால பூமி அப்படியே தாங்கி எடுத்தாரா. அப்போ அந்த பூமி சேர்த்து அது மண்ணு சேர்ந்து வருவோம் இல்லையோ, அப்போ மண் அந்த மண்ணு சேர்ந்து இந்த தாமரை பூமியில இருந்து தாமரை கிழங்கு அதுல கூட வருவோம் இல்லையோ, அதனால அந்த தாமரை இலையோட காட்சியாச்சுதான் அது அப்படிப்பட்ட இந்த பூமியை அந்த தந்தப்பர்களால் தாங்கினார் பெருமாள், அவரால் தாங்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். யானை ஒரு பெரிய வஸ்து பலம் பொறிந்தது, அது என்ன பண்ணிட்டு விளையாடுறதுல தாமரை குலையில இறங்கி, அது அதுல அந்த குளத்தில் இருக்கிற தாமரை குலையெல்லாம் பறிச்சு அது அப்படி துவசம் பண்ணி விளையாடுங்க. அப்பொழுது அப்ப அப்ப என்னாச்சு, அந்த இலையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பண்ணிட்டு இருந்தது இல்லையோ, அதுல ஒரு இடம் வேரோட பிடிக்கிட்டு அந்த தந்தத்துல வந்துதான் தந்தத்துல. அந்த மாதிரி பலம் மிகுத்த யானையான எம்பெருமான்
அவன் தந்தத்துல இந்த பூமியானது அந்த தாமரை கிழங்கு எப்படி வேரோட வந்ததோ ஒரு யானையினுடைய தந்தத்துல அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவ்வளவு பொலிவு இல்லாம அப்படி ரொம்ப சுலமா தாங்கக்கூடியதுன்னு சொல்றாருங்க. அதான் சொல்ற விவாகத விகாகத பத்மவனம் விலக்னம் சரோஜினி பத்திர விவோட பங்கம் அப்படின்னு சாய்கிறார். எப்படி ஒரு யானையானது தாமரை குளத்துல இறங்கி விளையாடுறதுக்கு அது அங்க இருக்கிற தாமரைகள் எல்லாம் பறிக்கிட்டு ஒரு தாமரையானது கிழங்கோட வெற்றிகிற முன்னோட அந்த தந்தத்துல வந்ததோ அந்த மாதிரி எம்பெருமான் வராக ரூபமாக அவதாரம் எடுத்து அவன் பூமிய தனது தந்தத்தினால் தூக்கிட்டு வச்ச அந்த அந்த தந்தத்துல இருக்கிற அந்த பூமியானது இப்படி தாமரை இலையை போல காதல் காட்சி எடுத்துதான் அப்படின்னு சொல்ற. ஆக அப்படி மகா அற்புதமான தந்தத்தை உடையவர். இதுல நிருத்தத்துல மகியே சிங்காக்கிர மகா சிங்க அந்த தந்தத்தினுடைய துணியில எவ்வளவு ஒரு பூமியே அதுல இருந்ததோ மகிழ்னா பெருத்ததுன்னு அர்த்தம். பெருத்தது பிரகிருதி இந்த பூமண்டலம். அந்த பூமண்டலம் என்னாச்சு எம்பெருமான் தந்தத்துல அப்படியே தாங்கிருக்கு. அப்போ அந்த எம்பெருமானுடைய தந்தமே அந்த பூமியை தாங்கிறதுனா அந்த தந்தம் எப்படிப்பட்ட மகிமையை புரிஞ்சு ஒரு உலகத்தையே தாங்கறத இப்படிப்பட்ட பிரிவின் உடையதான சிங்கம் மகா சிங்கா ஏக சிங்கோ வராகம். அதுதான் இந்த நிறுத்தத்தை சொல்லப்படுற அர்த்தம். மகி எத்த சிங்காக்கு மகா சிங்கா சகத்தே. இது 540 திருநாள். அதுக்கப்புறம் கிருதாந்த கிருக்கு மகாவராக கோவிந்த சுசேன கனகாங்கதி புத்தக கபீரோகம் புத்த சக்கர கிருதாதர. கபிலருடைய சமாதானம் இங்க பண்ணிருக்கோம் இல்லையா. அதான் மகர்ஷி கபிலாச்சாரியா கிருதாட்சா மகாஷ்மிகா கிருதாந்த கிருது. அடுத்த அடுத்த திருநாமம் கிருதாந்த கிருது. அதுக்கு வியாக்கியானம் பண்ற அந்த அந்த காயம் ஹிரண்யாட்சம் கிருதவான் இது கிருதாந்த கிருது. அத்தோ ஹிரண்யாட்சசமஹாசுரஹ இது வராகஸ்மிருதி புராணையோ சித்தாந்த காரணாதுவா இப்படி ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார். அது ஆகாரம் தரையில அந்த காயம் ஹிரண்யாட்சம் கிருதவான் இது கிருதாந்த கிருது. அந்த காயம் காயம்னா சரீரம் அந்த ஹிரண்யாட்சியுடைய சரீரத்தை அழிச்சதுனாலே கிருத்தவான் அந்த முடிவு வரும்படியாக கிருத்தவான் அது செய்தவனாலே அவன் ஹிரண்யாட்சம் என்று சொல்லப்படுகிறான். அவன் ஹிரண்யம் எப்படிப்பட்டான் அந்த ஹிரண்யாட்சம் எப்படிப்பட்டவன்னா யமனுக்கு சமமான பலத்தை உடையவன். அப்படிப்பட்டவனை பெருமாள் தூக்கி போட்டார். ஹிரண்யாசனம் கொள்றதுக்கு முன்னாடி ஹிரண்யாசனை கொண்டுட்டார். ஹிரண்யாசன் போன பிற்பாடுதான் ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்து தன்னுடைய சகோதரனை அவன் கொலை பண்ணிட்டானே அப்படின்னா இங்க லோகத்துல கடவுளே இல்லை அப்படி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஆரம்பித்தான். ஆக அப்படி மகாபலசாலியான ஹிரண்யாட்சனை யார் சொன்னாரோ அவன் கிருதாந்த கிருது. அதுவும் இல்ல மேல வராக புராணம் சொல்லப்படுறது அதாவது வராக சுருதி வராக புராணம் இவைகள் எல்லாம் துஷ்ட நிகிரகம் பண்ணி சரணாகத ரஷ்ணத்தை ஸ்தாபித்தார் பெருமாள். அப்போ வராக சரண சுலோகத்தை ஒரு சாதித்தார். அதனால பெருமாள் அவர்
ஸ்தாபித்தார் அப்படின்றதுக்கு அந்த வராக சரண ஸ்லோகமே ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு மேல அடுத்ததாக இது இதுக்கு நிறுத்தம் அந்த காயம் ஹிரண்யாக்கம் கிருதவான் கிருதாந்த வராகயோ சித்தாந்த கிருதே ஸ்ருதி புராணயோ கிருதாந்தி கியாதோ ஸ்வர்ணே அபீஷ்டதாயக ரெண்டு அர்த்தம் சொல்ற கிருதாந்த கிருதத்துக்கு. ஒண்ணு ஹிரண்யாட்சன் எவனை போல பலம் பொருந்திய ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணனாலே அவன் கிருதாந்த கிருது. இன்னொன்னு வராக அவதாரம் அவதாரம் எடுத்து சரணாகதி என்ற தர்மத்தை ஸ்தாபித்த அத கிருதாந்த கிருது. நமக்கு உலகத்துக்கு ஹிதமாக இருக்கக்கூடியதான சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி அருள்கிறார். அங்க துஷ்டனை போகினார் வராக சரண ஸ்லோகத்துல சரணாகதி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். அதனால ரெண்டு பேரும் கிருதாந்த கிருது இவர் என்பருவான். அதனால சொல்லி வராக ஸ்மிருதி புராணயோகோ அந்த வராக ஸ்மிருதி வராக புராணயோகோன்னு எடுத்துக்கணும் சார். ஸ்வசித்தாந்த காரணம் ஸ்வசித்தாந்தம் என்ன அப்படின்னா தன்னையே சரணமாக எல்லாரும் பற்ற வேண்டும் அப்படின்னு தான் அங்கே ஸ்வசித்தாந்தம். அது அங்கே பரப்பினார். அதுக்கு நிறுவத்தில் கதா தலகமா கதா பூர்வி மகாயுதி பூமி பிரதோ மனு. பூமியானது ஒரு சமயத்துல பாதாளத்துக்கு போயிடுது. ஏன்னா இந்த துஷ்டருடைய பலு தாங்க முடியாத பாதாளத்துக்கு போயிடுது பூமி. அத்தை பெருமாள் உத்தேசம் பண்ணார், அதுக்காக வராகாதாரமா எடுத்தார். அதனால மகாவராகா இது கஷ்டப்பட்டா பூர்வி பிரதோ மனுகோ. அது இது 542 திருநாமத்து. சரி, வராகையோ சித்தாந்தத்துக்குமே ஸ்மிருதி புராணையோ கிருதாந்தத்துக்கு கியாதோ வஸ்வரணம். அதான் அந்த காயம் ஹிரண்யாசம் கிருதாந்த கிருதாந்த அந்த ஹிரண்யாசம் பதம் பண்ணதுனாலே அவன் கிருதாந்த கருது. வராக அவதாரம் எடுத்து ஸ்வசித்தாந்தமான சரணாகதியை ஸ்தாபித்தனாலே அவன் கிருதாந்த கருது. இதுதான் நெருக்கத்தில் 541 திருநாமம். அதுக்கு அடுத்ததாக 58வது திருநாமம். அதான் ஸ்லோகம் மகாவரோகோ கோவிந்தா குசேன கனகாங்கதி குஹ்யோ கபீரோ கஹண குஹ்ய சக்கர கதாதரஹ மகாவராஹ மகாவராஹ கோவிந்தஹ குசேனஹ கனகாங்கதி குஹ்யஹ கபீரஹ கஹணஹ குப்தா சக்கரகதாதரா. இப்படி 9 திருநாமங்கள் இல்ல. அத்த மேல்கொண்டு அந்த ஒவ்வொரு குணங்களும் அனுப்பிவோம். இப்ப மகாவராக கீழே சொன்ன சித்தாந்தம், சித்தாந்தம்னா என்ன ஹிரண்யாக்ஷன வதம் பண்ணதுனால அவனுக்கு சித்தாந்தம். இன்னொன்னு வராக அவதாரமாக எடுத்து தன்னுடைய சித்தாந்தமான சரணாகதி ஸ்தாபித்தார் அப்படின்னு அப்படின்னு வராக அவதாரத்தை பத்தி அவர் சொல்லியிருக்கார். அத்தை கொண்டு அடுத்த திருநாவது மகா மகாவராகா அப்படின்னு திருநாவது சொல்றார். அது என்ன அப்படின்னா மகாவராக புடபத்மலோஜனா உத்பல பத்ர சஞ்சீவா சமுத்திதோ நீல இவா சலோ மகான் இது மகாவராக. இது வந்து விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம். பெருமாள் வராக அவதாரம் எடுக்கும்போது அவருடைய உருவம் எப்படி இருந்தது அப்படின்னா அதி விலட்சணமான ஒரு சரீரம். இப்ப நாம சொல்ற வராகம் இந்த இப்ப நம்ம பார்க்கிற வராகம் இல்லை, இது ரொம்ப சத்துவமயமான சரீரத்தை உடையதான ஒரு வராக அவதாரம். அது அவரு அந்த வராகனுடைய கண் வந்து தாமரை மலர் போல இருந்தா விசாலமா இருந்ததான். அந்த கண்கள் வந்து நீலோத்பலம் மாதிரி இருந்தான். நீலோத்பலம்னு ஒரு புஷ்பம் அது மாதிரி இருந்ததான். அது அதாவது நீளமும் கருப்பும் கொஞ்சம் கலந்துருக்கும் அந்த மாதிரி.
அப்படிப்பட்ட அழகன அந்த அழகனுடைய பகவான் வராகன் பாதாளத்திலிருந்து பூமியை தன் பக்கத்தால உயர தூக்கிட்டு வந்தான். அந்த காட்சியை பார்க்கும்போது நீல நீல நிறம் உள்ள ஒரு மலையைதான் வரும் போல இருக்கு, வரும் போல இருந்துதான் அப்படின்னு விஷ்ணுபுராணத்துல வர்ணனை பண்ற. தத்தஸ்தமு சித்த தரான் சோதம் பிரியா, சோதம் பிரியா தன்னுடைய பற்களினாலே சமுக்ஷிப்ய தரான் மகாபராஜ் குடபத்மலோசனா, குடபத்மலோசனா அதுதான் தாமரை கண்கள். குட்டம்ன்றது என்ன தாமரை கண்கள், குட பத்ம பத்மது தாமரை, குடன்னா தெளிவான கண்கள். என்ன ரசாதலாத்து உட்பல ரசாதலாத்து இந்த பாதாளத்திலிருந்து உட்பல பத்ர சன்னிபகா, உட்பலமான அதாவது நீல நிறம் உள்ள ஒரு மலை வர போல இருந்தான். சமுத்திரத்தோ நீல இவ அச்சல, சமுத்திரத்தோ நீல இவ அச்சலோ அச்சலோ மகான், அச்சலான மலை நீல பருவதம் போல வந்தது அப்படின்னு பாருங்கள். இது மகாவராகா. அதுக்கு அடுத்ததாக மகாவராக கோவிந்தா நஷ்டாம்ச தரணியும் பூர்வம் அபிந்தம் குஹாகதம் ததாம் கோவிந்தி சேனாகன் இது கோவிந்தா. இப்போ பூமியானது ஒரு சமயத்தை புத்தருடைய ஒரு ஆதிக்கத்தினால பூபாரம் தாங்காம பூமியானது கீழே வந்து போயிடுது, அதாவது அதாவது போயிடுது. அதனால வந்து பூமி எங்க இருக்குன்னே தெரியுது, அது வந்து ஒரு குகை மாதிரி அது குகையில மறைஞ்சிருக்காம தெரியுது. அந்த குகையிலிருந்து பெருமாள் இந்த தாபாத்தினால அவர் கோவிந்தா, கோன்னா எர்த்து, விந்த அப்படின்னா காப்பாற்று, அது மீட்கவன் மீட்டவன் அர்த்தம். எனக்கு அதாவது பூமியை மீட்டவன் கோவிந்தா அப்படின்னு சொன்னா கோன்னு சொல்றதுனால எர்த்த சொல்றது, அதாவது பூமியை சொல்றது. அதை காப்பாற்றினவனை சொல்கிறது ஆக கோவிந்தா. இது விருந்தப்ப நஷ்டாம் சிலரே மூலம் கோவிந்தா அர்த்தி நஷ்டாம் தொலைந்து போன தரணி பூமியை, அதாவது முன்பு பூர்வம் முன்பு நஷ்டாம்ச தரணி மறைந்து போன பூமியை லப்தவான் எடுத்து எடுத்து வந்தவன் கோவிந்தா. அதுக்கப்புறம் தாமரை போல அவரது தாமரை போல அதாவது அதுல இருக்கு அந்த சரீர பொத்தம் அத அஞ்சு பிறகு. இது இன்னொரு மற்றவருடைய வியாக்கியம் அத அஞ்சு பிறகு இன்னொரு ரகசியம் இருக்குது இல்லை என்ன தெரியுமா, சோபனா சொத்து சுத்த சத்துவை பத்த முத்தை நித்தே விஜயோபகரணம் பார்த்து சேனாயில பஞ்சோபாய இப்படி பெருமாள் அவசாரம் எடுக்கிறார. அந்த சரீரம் வந்து எப்படி பண்ணுது, நம்ம போற சரீரமா எப்படி அப்படின்ட்டு அதுதான் அங்க இருந்து யாருமே புரியாது. என்ன அப்படின்னா அவைகள்லாம் பச்சோபரிஷன் மந்திரத்தினால ஆன சரீரம், சுத்த சத்துவயமான சரீரம். ஆக அந்த சரீரம் பச்சோபரிஷன் நம்மளுக்கு நம்ம சரீரம் தான் பச்சை பூதங்கள் ஆனது, ஆனால் எந்திரமான சரீரம் பச்சோபரிஷன் மந்திரத்தினால ஆகும். நமக்கு பச்சை பூதங்கள்னால சொன்ன சரீரம், அவருடைய சரீரம் பச்சோபரிஷன் பச்சோபரிஷன் அது அப்படின்னு அது மந்திரம்னா உபதேச மூலியமா பெற வேண்டிய மந்திரம். அதெல்லாம் திருவாரத்துல வரும் அந்த மந்திரத்தினுடைய சொல்லுபட்டு சொல்ல முடிய சொல்ல முடியாது. அது ஏகாந்தத்து சொல்ல வேண்டிய சமாதானம் அது மற்றவர்கள், அதாவது
அஞ்சு அக்ஷரங்கள் போடுறது. அது யா முதல் சௌ யா ராம் ராம் ராம். இது எழுத்துக்கள். இந்த எழுத்து இந்த எழுத்துக்களை அதனுடைய சுரூபத்தை பூர்வமா சொன்னதான் மந்திரம். அதனால இந்த எழுத்து அக்ஷரத்தமா தான் சொல்லிட்டேன். அதெல்லாம் மீது என்ன திருவாரூர் கழகத்தை உபதேசம் பெற்றுக்க வேண்டிய அதனால தத்துவ வேண்டும் மந்திரனால ஆனது இந்த சரி எதிர்வானது சரி. அதுவும் இல்லாத சுத்த சுத்தத்தினால பண்ணப்பட்ட சரீரம் இங்கே அது சோபனமான சரீரம். சோபனம் மங்களத்தை கூறுங்க. அதுக்கப்புறம் பக்த முக்த நித்திய வித்யோபகரணத்துவாக்கு பக்த பக்த இந்த சேதனங்கள் சேதனங்கள்லாம் உபகாரம் பண்ணதுக்காகவே இந்த மாதிரி சரீரத்துலாம் பெறுவார் அப்படின்னு சாய்கிறார். அதனால இது சுசேன சுசே சுசேனஹா சோபனா புத்த சத்தமணி பத்த முத்த நித்திய வித்யோபகரணத்துவாக்கு சேனாய்வ பஞ்சோபாய அச்சேக்கு சுசேனஹா தான் முக்கியம். பஞ்சோபாய அதாவது பஞ்சோபிஷ மந்திரங்களாலே ஆகப்பட்ட சரீரம் காயகா சரீரம் அச்சி அத்தை உடையவன் சுசேனஹா அப்படின்னு சொல்லப்படுது. நிருத்தத்துல இது 544 நிருத்தத்துல பஞ்சோபனிஷத் அங்கத்துவாது சுசேனஹா பரிகேஷிதா. அதனால பஞ்சோபனிஷத் மந்திரம் இந்த மந்திரங்களுக்கு அங்கமாக சொல்லப்பட்டது சொல்லியே சத்தமானது. அதுக்கப்புறம் சுசேன கலகாரி அது சொல்லி கலகாரி கலகாரி தன்மையை உத்தரூப சௌந்தரிய சந்தோஷனை அங்கதோ அங்கதோ அங்கதோபலாட்சிதை திவ்யபூஷனை நித்தியயோகா கனகாகவி நித்தியயோகே கனகதத்தா அப்ராகிருத யசோத்து விலட்சண திரவிய வர்த்தக வர்த்தக லட்சணா. கனகாங்கதி அப்படின்னா எம்பெருமான் இப்ப எம்பெருமான் எப்படி இருந்த சரீரத்தோடு சொல்லியாரு. அதுக்கு மேல சரீரத்தை அலங்காரம் பண்ணக்கூடியதான வஸ்துக்கள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் அத்தை சொல்றதுக்க அவைகளும் சொர்ணமயமாக இவனே இவனே ஆப்ரகாத்து சுவர்ணா அவன் அவனே இளமே ஒரு இளஞ்ச இளைஞ கேசரா பெருமாளை பற்றி நான் திருமணியை வந்திக்கிட்டு அவனை எல்லாமே சொர்ணமயமான்னு சொல்றான். அதனால தன்மை அப்படிப்பட்ட சத்துவகுணத்தோடு கூடியதான அந்த திருமேனியானது சொல்லப்பட்ட உத்தரவுப்ப சொல்லப்பட்ட பிரகாரத்துல சௌந்தர்யம் ரொம்ப அழகு உள்ளதா இருக்கும். சந்துக்ஷணைகி சந்துக்ஷணைகி அப்படின்னு சொன்னா எல்லோரும் விரும்பக்கூடியதான அங்க அங்கதா உபலட்சி அங்கதா உபலட்சியத்தை அங்க அங்க நிலையெல்லாம் அழகாக காட்டக்கூடிய திவ்ய பூஷணி அப்படிப்பட்ட திவ்ய பூஷணி உயர்ந்தான மதிப்புமிக்க ஆபரணங்கள் இருக்க திவ்ய யோகா அவைகள் எம்பெருமான் திருமணத்தை எவ்வளவு சம்மந்தம் உள்ளதா எம்பெருமான் சம்பந்தத்தை நித்திய பெற்றது எது அந்த ஆபரணங்கள்லாம். அதனால கணக்காக நித்திய யோகைக்கு இனி பிரச்சனை நித்திய யோகம் அப்ப கனக தந்தா அப்ராதத்தை விலட்சண தெரிய பச்சக்கிறது. சரி இப்போ எம்பெருமான் திருமணி எல்லாம் சொர்ணத்தினால அந்த சொர்ணம் நம்ம ஆபரணம்லாம் படிக்கிறமே அந்த மாதிரி சொர்ணமா அப்படின்னு அதுக்காக ஒரு கேள்வி அப்படி கிடையாது. அந்த சொர்ணமும் எப்படி பஞ்சோபனிஷத்து மந்திரமான சரீரம் சொல்லணும் அதே மாதிரி பஞ்சக லட்சங்கள் அந்த பஞ்ச அந்த பஞ்சோபிஷ மந்திரத்தை உடையதான அந்த லட்சத்தை உடையது அந்த திருவாபரணம் சரீரம் மந்திரமும் பஞ்சோபிஷ மந்திர சரீரமா இருக்கு. இப்ப பெருமாள் திருமேனி ஆச்சரியமான பெருமாள் நம்ம பிரதிஷ்ட பண்ணி அவருக்கு எல்லாம் அந்த கோவில் சந்தோஷம் எல்லாம் பண்ணி
பெருமாள் ஆச்சரியமா பண்ணிருக்கிறார். ஆனா பாவம் ஏழை பெருமாள் ஒரு சாதாரண ஒரு ஏதோ இந்த கோல்டு கோல்டுன்னு சொல்றாரு, அந்த கோல்டு கோல்டு அவர்தான் போடலாம். திருமணிக்கு மக்கள் என்ன சொல்லி அதெல்லாம் பண்ணி அசனாக்கு வருவார். அதே மாதிரி அவருடைய அபராதமான சரீரத்துல இந்த சாதாரண மெட்டல் தங்க தங்கத்தினால போட்டா அந்த திருமணிக்கு என்ன அது அதுவும் பணம் வந்திருக்கார் திருமணிக்கு. அதனால அங்க இருக்கிற சொல்றமும் இந்த மாதிரி நெருப்புல காய்ச்சி அதோட கூட காப்பலை சேர்த்து அப்படி பண்ணாதான் இந்த தங்கமானது நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அந்த மாதிரி கிடையாது. அது அதுவும் அப்ராகிருதம்னா அது சுத்த சொற்பமயமானது திவ்யமாய், அதாவது அது மதிப்பு மிக்கதாய் இருக்கக்கூடாது. இந்த ஆபரணங்களை போகிறானி நித்தியசகா நித்தியமே பெருமை வாய்ந்தவர். ரௌக்மானி அது ரௌக்மானி சொன்னோம், அது சொன்ன சொன்னத்துல இருக்கும் எஸ்யாக அத்தை உடையவன் எனக்கு ஆகி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கணக்கான கட்டினே நம்ம இது 545 அதுக்கு அடுத்ததாக மகாபராஹோ கோவிந்தாங்கி நாலு தினம் ஆச்சு. துக்கியா அடுத்தது துக்கியா துக்கியங்கள்னு என்ன இருந்தா ஏவம் பரம உபனிஷத் விஷயன்னு துக்கியா சாம்சி துகி குறிப்போவா இது வக்தவியம் இது அது சுத்தி இப்போ எந்த சுவிட்சு இருக்குன்னு இந்த சுவிட்சே அழகா தூண்டு போனாங்க அந்த சுவிட்சு போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த கனெக்ஷன் எப்படி வருது எல்லாம் கட்டி இருந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படிதான் அவருடைய சரீரமானது உபநிஷத்து மந்திரங்களாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. துக்கியா துக்கியான ரொம்ப அவன் அவன் தன்னையே அறிய முடியாது, அவன் எப்படிப்பட்ட அவனையே அறிய முடியாது, அவன் குழந்தையும் அறிய முடியாது, அவனுடைய தன்மைகளையும் அறிய முடியாது. இப்படி எல்லாமே ஒரு மறைப்பொருளாக மறைப்பொருளாகவே உள்ளது. வேதத்துல அதுதான் மறைப்பொருள் பேர், வேதத்துக்கு அதுதான் மறைப்பொருள். ஏன்னா அந்த பொருள் விட்டு சொல்லாது. அது மாதிரி எங்கிருமானோ எல்லாருக்கும் புரிவதற்கு எளிமையாக இல்லாமல் இருக்கிறான். ஏகம் பரம உபநிஷத் விஷய இப்ப இம்மாதிரியா பேசுன மாதிரியாக ரொம்ப உயர்ந்த உபநிஷத்துக்களாலே உபநிஷத் மாற்றிங்களாலே சொல்லப்பட்டதான வப்புழகா சரீரத்தை உடையவன் துக்கியகா அப்படின்னு சொல்லப்படும். அதனால உபநிஷத்து வேதத்தை சொல்றதை விட உபநிஷத்துல சொன்னா உபநிஷத்துல கொண்டு சொன்னாதான் அவனை பத்தி அறிஞ்சிக்க முடியும். பிரத்யட்சமா அவனை விக்ரம் பார்க்கலாம், ஆனா அந்த விக்ரம் பார்த்தா நம்ம கண்ணுக்கு அது ஏதோ இந்த லோகத்துல ஆயிருக்கு, ஏதோ அதுல வந்து சொர்ணத்தை போட்டுருக்கா, கொஞ்சம் வெள்ளியை போட்டுருக்கா, கொஞ்சம் சித்திலையை போட்டுருக்கா, ஏதோ லோகத்தால் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பயன்படுவோம். ஆனா அதுல இவ்வளவு மந்திரங்கள்னால பிரதிஷ்ட பண்ணப்பட்டதுன்றது நம்மளால தெரிய முடியாது. ஆக உபநிஷத்தை கொண்டுதான் அதனால உலகத்துல நம்மளுடைய சரீரம்லாம் பச்சை கூட ஆனது, அதனால அது பெருசா உருவா கண்ணுக்கு தெரியுது. பஞ்சபூதங்களால் ஆன சரீரமானது கண்ணுக்கு தெரியுது.
ஆனா பரமாத்மாவானவன் இந்த மந்திரங்களாலும் பீஜாட்சரங்களாலையும் பீஜாட்சரம்னு ரொம்ப வசதி, அந்த மந்திரத்தினுடைய சொரூபத்தை அக்ஷரமா எழுதுவான், அதுக்கு பீஜாட்சரம்னு பேர். சன்னதியில் எழுதுக்க தோலக்கண்ணன் திருமேனியில அந்த பஞ்ச அக்ஷரங்கள் இருக்கு, பீஜாட்சரங்கள் இருக்கு. அந்த பீஜாட்சரங்கள் நாகரத்தில் இருக்காமலே தெரியும், ஆனால் நம்மளால வாசிக்க முடியாது. அது அந்த காலத்துல என்ன பாடல் இருந்ததோ அப்படி பிராச்சீனமான ஒரு இது. இந்த பஞ்சோபனிஷத்துல அவைகளும் மந்திர சக்தி உடையது. ஆக மந்திர சக்தியினால மந்திரத்தினாலையும் பீஜாட்சரங்களையும் சொல்லப்பட்ட உபநிஷ மந்திரங்கள், அந்த உபநிஷ மந்திரங்களாலே பண்ணப்பட்டது அந்த விக்கிரகம். அதனால அவனை நம்மளுடைய கண்களால அறிய முடியாது அவனுடைய தன்மையை. உபநிஷத்தாகிற வேத பாகத்தை கொண்டுதான் அவனுடைய அவனை அறிய முடியும், அவன் சுரூபத்தையோ அவனுடைய குணங்களையோ அறிய முடியும். அதனால குஹ்யா எப்பவுமே மறைந்தே இருக்கிறவன் அவன். அதனால அதாவது பச்சோபனிஷத்து அங்கேன கூடத்வாது குஹ்யா, அதனால உபனிஷத்துக்களாலே அவன் மூடப்பட்டுள்ளான், உபனிஷத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறான். ஏன் உபநிஷத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறான், உபநிஷத்துக்களாலே மூடப்பட்டிருக்கிறான். அதான் சொல்றதுக்கு குஹ்யா, குஹ்யா பரம ரகசியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். குஹ்யம்னா ரகசியம்னு ஒரு அர்த்தம் உண்டு, குஹ்யம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு. 546 திருநாமம் ஆச்சு, அதுக்கு மேல கபீரஹா. கபீரஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்பீரம்னா கபீரஹான்னு சொல்லப்படுறது. அது அபிவியக்த ஐஸ்வர மகா காம்பீரியோ கபீரஹா. வியக்தம்னா நல்லா வெளியில தெரிய முடியாது, அபிவியக்தம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அபிவியக்த ஐஸ்வர மகா கம்பீரோ கபீரஹா. அதாவது பகவான் கம்பீரமான பெருமையை வாய்ந்தவர், அவருடைய பெருமையை அறிய முடியாது. அதாவது அவர் பகவான் மிகவும் அறிய முடியாத பெருமையை உடையவர். ஏன் அப்படி சொன்னா, அவர் பஞ்சோபனிஷத் மந்திரங்களுக்கு உறைவிடமாக இருக்கார். இப்ப ஒரு ஜீவன் இதனால சம்சாரத்துல சம்சாரமான சேற்றுல இருந்தான், அவன் திடீர்னு ஆச்சாரின் மூலியமாக எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியச்சுட்டான். இப்ப அவன் தெரிந்தவன் ஆயிட்டான். ஏன் ஞானம் பெறதுக்கு முன்னாடி, அதாவது ஆச்சாரிய சம்பந்தம் பெறதுக்கு முன்னாடி அவன் கலங்கினவனாக இருந்தான், சம்சார சாகரத்துல கலங்கியவனாக இருந்தான். ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே பகவான் ஆசிரியத்து கொஞ்சம் ஞானம் பெற்றவனா ஆனான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தேத்தாங்கொட்டன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த தேத்தாங்கொட்டை என்ன பண்ணும், அழுக்கு ஜலத்துல சுத்த ஜலமா மாத்தும். அதே மாதிரி நம்மளுடைய அழுக்கு அழுக்கையெல்லாம் போகக்கூடிய எம்பெருமான் திருவடி, எம்பெருமான் திருவடி தேங்காய் கொட்டையா வச்சுக்கலாம், நாம அழுக்கு எடுத்துக்கலாம் சொல்ல வச்சுக்கலாம். ஆக அப்படி இருந்துச்சு ஏசி, நாம வந்து அழுக்கா இருந்து சுத்தமாயிருக்கோம். ஆனா எம்பெருமான் எப்பவுமே அவன் அழுக்கே கிடையாது அவனுக்கு, அவன் அப்போ அவன் சுயம் பிரகாசன் இல்லையா, அப்படிப்பட்ட. அதனால அஜ்ஞானன்றது எம்பெருமானுக்கு துளி கூட கிடையாது. அதனால கம்பீரஹா ஒருத்தனை கம்பீர இருக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாரை காட்டிலும் அவன் ரொம்ப மாறுபட்டவனா இருந்தானா கம்பீரஹான்னு சொல்ல முடியும். அதனால எம்பெருமான் நம்மள மாதிரி அழிக்கே அழிக்கு அந்த அது அஜ்ஞானத்தை நாம் அவருக்கு கிடையாது.
அதுதான் கம்பீரகான்னு சொல்லப்படுறது. 547 கபீர கம்பீர இது காஹே, அதெல்லாம் இதுல இரண் பிரத்யா கஸ்தத்வம் மொகாரா தேசஸ்த நிபாத்தியத்தை தத் சம்பிருத்தி கதக சங்கலிதம் இவ தவிதம் அநாஜ வித்யா குவிசோபி சம்சாரி சீசதி தீ புனா சுவாவதி சுவாவதி ப்ரோ பகவான். அதுதான் சொல்றேன், அதாவது இந்த கதக சங்கலிதம் இவ அப்படின்னு சொல்றேன். எது இந்த தேத்தாங்கோட்டை சொன்னோம் இல்லையோ, தேத்தாங்கொட்டை எப்படி தேத்தாங்கொட்டை எப்படி அழுப்பு ஜலத்தை சுத்தம் ஆக்குறதோ, அதனால அனாதி அவித்யா கல்விஷோபி சம்சாரி. அதே மாதிரி நாம் அனாதிகாலமே இந்த சம்சாரமாகிற சேத்துல மாட்டின் இருக்கவன் எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்ச உடனே அந்த அழுக்கெல்லாம் போயிடுறது. எப்படி தேத்தாங்கொட்டை வந்து ஜலத்தில் அழுக்க போகிறதோ, அதே மாதிரி நம்மளுடைய இருக்கிற அழுக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியானது போக்குறது. அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் சேதனர்களை உத்தரணம் பண்றான். இந்த சம்சார சாகரத்திலிருந்து அவங்க மேற்கொண்டு வரணும் இல்லையோ, இவருடைய அழுக்க போக்கி அஜ்ஞானத்தை போக்கி மேல தன்னுடைய திருவி கொண்டு சேர்க்கிறானே, அதனால அவன் அதுக்கப்புறம் அந்தர்வத்தோபி ரத்னாக்கார ஜானு கக்னஹா கஹனஹா. அறிய முடியாதவன் எப்படிடா அப்படின்னா, கடலினுடைய ஆழத்தை இல்லை முழங்கால அளவு தான் சொல்ல முடியுமா? அதுக்கு மேல இப்ப சமுத்திரத்துல ஜலம் தெளிவா இருந்ததுன்னா அதுல இருக்கிற சில உயர்ந்த வஸ்துக்களை பார்க்கலாம். அப்படி பார்த்தா கூட அதனுடைய ஆழத்தை நாம நாம கணக்கிட தெரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி எம்பெருமான உபநிஷத்து வாக்கியங்கள் கொண்டு நாம் ஏதோ தெரிஞ்சுக்கிறோம், ஆனா பூர்ணமா தெரியுதோ தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, வேதமே என்ன சொல்லிட்டு ஏதோ உபாஞ்சோ நிவர்த்தன் எனக்கு இது மேல பெருமாளுடைய பெருமையை சொல்ல முடியலன்னு சொல்லி. அப்போ இதுல என்ன ஏற்படுது, எம்பெருமாளுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கு, இன்னும் பெருமைகள் இருக்கு, ஆனா சொல்றதுக்கு நம்மளால வேதனால முடியல, அதனால நாமும் தெரிஞ்சுக்க முடியல. அதனால அவன் ககனகா அறிய முடியாதவன். ஒருத்தனை பத்தி சொல்லிட்டே வரும், இதுக்கு மேல எனக்கு சொல்றது இல்லை, அவனை பத்தி எவ்வளவு இருக்கலாம், ஆனா எனக்கு இவ்வளவு எனக்கு தெரியுது இவ்வளவுதான் அவனை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதே மாதிரிதான் இங்க உபநிஷத்து சொல்றது எம்பெருமாள் பெருமையை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்து இதுக்கு மேல என்னால வேறு பண்ண முடியல அப்படின்னு அதுவே பின்வாங்கி விட்டு. அப்படிப்பட்ட பெருமையுடையவன் ககனஹா, அதான் ஸ்வச்ச சுக்ரஹ அந்தர்விருத்தோபி ரத்னாகரஹா. ரத்னாகரன்னு சமுத்திரம், அதாவது ரொம்ப தெளிவாக உள்ள சமுத்திரத்துல அந்தர்விருத்தோபி அது உள்ளே இருக்கக்கூடியதான வஸ்துவை என்ன பார்க்க முடிஞ்சா கூட அதன் ஆழத்தை அறிய முடியாது. இல்ல முழங்காலும் நின்றுட்டு இதுதான் சமுத்திரத்தின் ஆழம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்றது. அதே மாதிரிதான் எம்பெருமானின் பெருமைகளும் அப்படின்னு சொல்ற. அதனால ககனஹா அறிய முடியாதவன். அந்நேகி துறவுகாக பார்த்து ககனா பறிக்கிறார், மற்றவர்களாலே
அறிய முடியாத அறிய முடியாத தன்மையை உடையவன் பகவான். 548 அதுக்கு அடுத்தது குப்த சக்கர கதாதரா குப்தஹா குப்தஹா ச தத் கௌரவஜ்ஞைஹி பூர்வ குருபிஹி. 549 திருநாமம் குப்தஹா குப்தஸ்ய தத் கௌரவஜ்ஞைஹி பூர்வ குருபிஹி. அது அவனை குஹ்யா ககனா குப்தஹா அப்படின்னா குஹ்யா இதே நிறைய அவனை பற்றி சொல்லிட்டு வந்தாச்சு. அவனால் அவனை அறிய முடியாது, அவன் மறைஞ்சிருக்கான், உபநிஷத்தில் மறைஞ்சிருக்கான் இப்படிதான் சொல்லி. அதே மாதிரி குப்தஹா அப்படின்னு சொன்னால் திரி மறைஞ்சுள்ளவன் இருக்கும், அதாவது ககனகான்னா அறிய முடியாதவன், கபீரஹான்னா பெருமை உடையவன் இப்படிலாம் சொல்லிட்டே வந்து இப்போ அவனே அவன் பகவான் குப்தஹா குப்தஹானா மறைஞ்சிருக்கான்னு இருக்கும். அதான் நான் சொன்னேன் உபநிஷத்துக்குள்ளே மறைந்துள்ளவன் அப்படின்னு சொன்னேன். ஆக நம் கண்ணுக்கு புலனாகாதவன், ஆக இப்பெருமாளுக்கு பகவான் மறைந்துள்ளவன், நம் கண்ணுக்கு புலனாகாதவன். ஆனால் அப்படிங்கிறது இனி இதெல்லாம் எப்படி சொல்ற அப்படின்னா, இதெல்லாம் பூர்வர்கள் நம்முடைய பூர்வ குரு ஆச்சாரியர்கள் நமக்கு கிரந்தம் மூலியமாக நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. பெருமாள் உனக்கு புலனாக மாட்டான் என்ன, ஆனால் இது மறைஞ்சிருக்கான் இவ்வளோதான் சொல்லுது. ஆனால் அவன் இப்படிப்பட்டவன், அவன் இவ்வளோ கல்யாணம் உங்களை உடையவன் இப்படிதான் சொல்றியா, அப்ப கண்ணுக்கு விஷயம் வராது சொல்லுவேன் அப்படின்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். இதெல்லாம் இந்த சாஸ்திரம் நம்மளால கொண்டு அறிய முடியாது. அது பூ மகான்கள் பூர்வபூர்வ ஆச்சாரியர்கள் கிரந்தம் மூலியமா உபதேசம் மூலியமா அவர் பண்ணியிருக்காங்க. அதனால குப்தச்ச அப்படி மறைந்திருக்கக்கூடியது பகவானே, பகவானுடைய பெருமைகளை பூர்வ குருவிகி பூர்வ மகான் ஆச்சாரியர்களாலே தத் கௌரவஜ்ஞேகி, அதாவது கௌரவ ஜெய் ஞானம் அங்கே ஞானம் அவருடைய உபதேசத்தினாலே அவருடைய அதாவது கிரந்தத்தினாலையும் நமக்கு விளக்கப்பட்டுள்ளது. அதனால அவருடைய இப்போ எம்பெருமானுடைய பெருமைகள்லாம் உணர்த்தப்பட்டது யாரால அப்படின்னா அவருடைய ஆசிரியர்களால பூர்வ பூர்வ ஆச்சாரியர்களாலே, அதனால அவன் குப்தகா கௌரவஜ்ஞி குப்தகா ச குப்த இது கௌரவஜ்ஞி. கௌரவஜ்ஞா குருக்கள் மதிப்புக்குரிய குருக்கள் பக்தர்கள். ஞானீது ஆத்மேவ மே மதம் அப்படின்னு சொல்றது பெருமாள். அப்படிப்பட்ட எம்பெருமானே எம்பெருமானாலே அங்கீகரிக்கப்பட்ட மகான் இருந்தாலேயோ அவர்களாலே இவனுடைய பெருமை வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால இவன் குப்தகா. 549 திருநாமல் அப்போ குப்த சக்கர கதாதரா குத்திர கிம் லட்சணமா குப்தா, அதுக்கு மேல கேள்வி என்ன அப்படி சொன்னா அந்த குப்தன் சொல்லி அதுக்கு என்ன லட்சணம், இந்த பூர்வாச்சாரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தமசா பரமோ தாதா சங்கத்தகத கதாதரா இது சக்கர கதாதரா குப்த நித்திய ரூப விபூஷணம் வந்து பஞ்சசக்திமய நித்திய திவ்ய ஆயுதா இத்தியர்த்தா. அதாவது சக்கர கதாதரா சக்கரங்கள்லாம் தரித்து கொண்டவன் தரித்து இருப்பவன். அதுக்கு மந்தோதரனுடைய வாக்கியம் தான் எடுக்கிறார் அதுக்கு ஒப்பமான திருஷ்டாந்தமாக தமச பரமோதாதா சக்கர கதாதரா. பெருமாள் மறைஞ்சிருக்கான்னு சொன்ன அந்த மறைஞ்சிருக்கிற இந்த பெருமாளுக்கு நீ எப்படி சங்கர கதாதரான்னு சொல்ற, கண்ணுக்கு பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சாதான் பார்த்தா சொல்ல முடியும் என்ன கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அவன் தான் மறைஞ்சிருக்கானே எப்படி யாருக்கு கண்ணுக்கு விஷயமானா அப்படின்னா இல்ல நமக்கு பெருவாள் பூர்வர்களும் உபதேசம் பண்ணியிருக்கா அப்படின்னு பூர்வர்கள் உபதேசம் பண்ணியிருக்கேன்னா எந்த மாதிரியா உபதேசம் பண்ணியிருக்காவா அப்படின்னா இப்போ ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பகவானை சாட்சாத்காரம் பண்றான்னா அது அவளுடைய தப்போ பலத்தினால பண்றான்.
ஒரு ராட்சச ஜாதியில அதுவும் ஒரு ஸ்திரீ, அவள் எம்பெருமான இந்த எதிர்கின்றிருக்கிற பெருமாள் ராமன், மனுஷனை போல இருக்கிற ராமன். ஆனா அவள் ஸ்தோத்திரம் பண்றா, என்ன சொல்றா, தமச பரமோதாதா சங்க சேவகதாதரா, மறைஞ்சிருக்கிற பெருமாள் எப்படி அவளுக்கு விஷயம் ஆச்சது, யாராலையும் அறிய முடியாது, யாருக்கும் புலனாக மாட்டான், அதனால அவன் குப்தகா அப்படின்னு சொன்ன. அப்படிப்பட்ட குப்தன் சங்கரகதாரகா, கம்பீரகா யாரு, கபீரகா யாரு, சங்கரகதாதரகா. ஆக எம்பெருமான் மறைந்திருப்பவன், எம்பெருமான் புலனாகாதவன், எம்பெருமான் கம்பீரத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது யாரு பார்த்தா எப்படி சொல்ற, மந்தோதரி விஷயமா இருக்க. இது குப்த நித்திய ரூப விபூஷவத்து பஞ்சசக்தி. அவ என்ன சொல்றா, எதிர நிக்கிறானே ராமன், சண்டையில ராமன் சம்ஹாரம் பண்ணவன், அவனை பார்த்து அவ அந்த கஷ்டமான நல்ல கஷ்டம் கஷ்டத்தை கஷ்டத்தை விட அவ உண்மையான தத்துவத்தை சொல்றாவ. இவன் வந்து மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லை, இந்த ராமன் மனுஷன் இல்லை. என்ன, எந்த மனுஷனாலே எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு உயிருக்கு ஆபத்து உள்ள ராவணன் வரம் வாங்கியிருக்கான். அப்படி இருக்க ஒரு மனுஷன் வந்து இவனை கொலை பண்ணுவான, முதல்ல அதே யோஜனை பண்ணணும். அப்ப மந்தோதரிக்கு நல்லா தெரியும், தன்னுடைய புருஷனுக்கு எந்த மனுஷனாலையும் ஆபத்து வராது, ஏன்னா அவன் வரம் வாங்கியிருக்கான், அந்த வரையும் இன்னைக்கு போய்க்காது. அப்போ எதுக்கு ராமன் ரெண்டு கையை வச்சுட்டு ராமன் அங்க சடை போட்டு அவன் கொடுக்கிறதுனாக்க அவன் மனுஷனா இருக்க முடியுமா? அதனால அவன் எங்க போய், அந்த ராமன் யாரு, பரமபுரத்துல இருக்கானே, தங்கி சக்கரத்தோடு இருக்கானே, அவன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். தமச பரமோதாதா சங்கத்தில் இருக்கதாதரா இப்படின்னு. அதனால அவன் அப்படிப்பட்ட பிரம்மர்தாதிகள் உயர்ந்தவன், ராகிருத இந்த அபராகிருதமான வைகுண்ட மாசத்தில் இருக்கிறவன் அவன், அவன் எல்லா வஸ்துகளையும் நிறைஞ்சிருக்கான். அவன் அப்படிப்பட்டவன், அவனுக்கு திருமேனி உண்டா இல்லையான்னு சாஸ்திரத்தில் சாஸ்திரங்கள்ல எம்பெருமானுக்கு குணம் கிடையாது, அவனுக்கு திருமேனி கிடையாது, அவனுக்கு உண்டு கிடையாது அப்படின்னு சொல்றாள். அப்படி இருந்துச்சு திருமேனி இல்லைன்னா இந்த சக்கரை தங்கி சக்கரெல்லாம் வச்சுக்க முடியுமா? ஆக திருமேனி உண்டு, அதனால அவனுக்கு ஆயுதங்கள் உண்டு. திருமேனி இல்லைன்னா ஆயுதங்களே தரிக்க பூஷங்கள்லாம் தரிக்கவே முடியாது. ஆக இவன் தான் திவ்யமங்கலம் உடையவன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றான். அதனால அவன் திருமேனி எப்படி பஞ்சோபன மந்திரங்களை ஆனதோ அந்த பஞ்சம சக்தியோ அதே மாதிரி பூஷணங்களும் பஞ்சசக்தி மயமானது, அது மாதிரி நிச்சய அவைகளும் நிச்சயங்கள் அப்படின்றது இங்க மந்தோதரி வாயிலாக சொல்றா. 550 பிரணமாச்சு, அது நிருக்கத்தை யகா சக்தி சக்திமத் திவ்ய ஹேதி சஹா சாந்த சங்கரகதார், யகா எவனுடைய இந்த ஆபரணங்கள் ஆயுதங்கள் இவையெல்லாம் சக்தி பத்து, சக்தி தான் விசேஷமான சக்தி உடையதா இருக்கோ அவை அதை உடையவன் சக்கரகதாதரா அப்படின்னு சொல்ற நிறுவத்துல 550 சேவிச்சிருக்கோம். மீதிய அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்து கல்காரி சிம்மாய கல்யாண குணசால் சிவசேவை கணேசாய வேதார்த்த குருவேணவா சிவதே சிவன் திரௌபதி வேதாந்த தேசிய யதீந்திர மகாதேசியாய நமஹ, சிவதே வாசிஷ்ய நாராயணாய மகாதேசியாய நமஹ, சிவதே ஸ்ரீ லக்ஷ்மி சமுதிய பாதுகா தேவ சிவரோக ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசியாய நமஹ, சிவதே சிவந்திரோபசி சிவதே ஸ்ரீ வாசிஷ்ய கிருஷ்ணவாரி மகாதேசியாய நமஹ, சிவதே ஸ்ரீ மந்திரோபசி ரங்கநாதேதீந்திர மகாதேசியாய நமஹ.